அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க, நல்ல மதிப்பெண்கள் எடுக்க, உங்கள் வாழ்வு சிறக்க, உங்கள் தொழில் மேன்மையடைய வசந்த பஞ்சமி 2024 எளிமையான முறையில் வீட்டில் சிறப்பு பூஜை செய்வது எப்படி, மேலும் உங்கள் பிள்ளைகளுக்கு 6 அற்புதமான ஆலோசனைகள், இந்த 6 தாந்திரிகங்களை செய்வதன் மூலமாக பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள். இந்த 6 தாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், தொழில் சிறக்கும். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள், அற்புதமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முன்பாக ஓர் தகவல், மாசி மகா சிவராத்திரி இந்த 2024 வருடம் மார்ச் 8 தேதி வருகின்றது. அனைவரும் 4 ஜாமமும் கண்விழித்து சிவபூஜை செய்யுங்கள். இந்த ஒரு ராத்திரி நீங்கள் கண்விழித்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளம் தரும் நாளாக ஈசனின் கருணையால் இருக்கும். இந்த மாசி மகாசிவராத்திரி நாளில் வீட்டில் 4 ஜாமும் மிக எளிமையாக எப்படி பூஜை செய்யணும் மற்றும் சிவ மகா மந்திரங்களை உங்களுக்கு சொல்வதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை நமது அறக்கட்டளை தொடங்குகின்றது. மாசி மகாசிவராத்திரி வாட்ஸ்அப் குழு, இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அன்று நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு மானசீக சிவதீட்சை 10 நிமிடங்கள் வழங்க உள்ளேன். சிவ மகா ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி பிரசாதமாக வழங்க உள்ளேன். வாருங்கள், சிவஸ்வரூபத்தை காண, சிவதீட்சை பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொள்ளுங்கள். கட்டண விவரத்தை தருகின்றேன். வசந்த பஞ்சமி, வசந்த பஞ்சமி என்பது ஷியாமலா நவராத்திரியின் 5வது நாள் நாம் கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள். ஒரே வரியில் இந்த வசந்த பஞ்சமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தன் இளம் வயதில் சாந்திபனி முனிவரிடம் கல்வி கற்க குருகுல வாசம் தொடங்கிய மிக சிறப்பான ஒரு நாள். உலகத்தை காக்கும் மும்மூர்த்திகளில் ஒருவரான பகவான் கிருஷ்ணர் குருகுல வாசம் சென்று கல்வி கற்ற முக்கியமான நாள் இந்த வசந்த பஞ்சமி. அப்படின்னாவே இந்த நாளோட சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாளில் நாம் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும். நான் இப்பொழுது ஒரு எளிமையான பூஜை சொல்லுகின்றேன். உங்கள் வீட்டில் இந்த பூஜையை அனைவரும் செய்யுங்கள். மிக எளிமையான பூஜை. செய்ய வேண்டிய நாள் 14/2/2024 மாசி 2 புதன்கிழமை. செய்ய வேண்டிய நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம், அல்லது காலை 6 மணி முதல் 7:30 இந்த பூஜை செய்யலாம், அல்லது காலை 9:30 to 11:30 இந்த பூஜை செய்யலாம், அல்லது மாலை 5 மணியிலிருந்து 6:30 இந்த பூஜை செய்யலாம். அந்த அன்னைக்கு பஞ்சமி திதி மாலை 6:28 வரை மட்டுமே உள்ளது. எனவே அதிகபட்சம் மாலை 6:30 இந்த பூஜையை முடிச்சிடணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பொட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து தீபம்லாம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அது உங்களது சௌகரியத்துக்கு விட்டார். குறிப்பாக சரஸ்வதி தேவியின் படம் இருந்தால் அழகாக அலங்காரம் பண்ணுங்க. மஞ்சள் நிற பூக்கள், வெள்ளை நிற பூக்கள் அணிந்து அலங்காரம் அழகாக இருக்கணும். படம் இல்லைனாலும் பரவாயில்ல, மற்ற சுவாமி படங்களுக்கு அலங்காரம் அருமையாக பண்ணிட்டு ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் நெய் சாதம் அல்லது பால் சாதம், இது கூட கொஞ்சம் பால் பாயாசம், ஏதாவது ஒரு இனிப்பு சிறப்பாக நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டு, அதற்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுடைய நோட்டு புத்தகங்கள், ஏதாவது ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து முன்னால் வைத்து அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டு வைத்து வாசனை பூக்கள் வைத்து, எப்படி நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் பிள்ளைகளுடைய நோட்டு வைத்து சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி பிள்ளைகளோட நோட்டுகள், உங்கள் கணவருடைய கணக்கு வழக்கு நோட்டு, உங்களது கணக்கு வழக்கு நோட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்து அழகாக முன்னால் வைத்து விட வேண்டும். வைத்து விட்டு தீபம்லாம் ஏற்றி கையில் பூக்களை வைத்து கொண்டு ஓம் சரஸ்வதி தேவியே நமக, ஓம் சரஸ்வதி தேவியே நமக, ஓம் சரஸ்வதி தேவியே நமக அப்படின்னு 108 முறை வாய்விட்டு சொல்லுங்க, வாய்விட்டு சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளையும் சொல்ல சொல்லுங்க. அருமையான நாள், தவற விட்டுறாதீங்க. தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது, அற்புதமான நாள். பிள்ளைகளையும் இந்த பூஜையில் ஈடுபடுத்த முயற்சி செய்யுங்கள். முடியலையா பரவாயில்ல, நீங்க செய்யுங்க பிள்ளைகளுக்காக.
இவ்வாறு பூஜை செய்து முடித்து தூபதீபம் காட்டி அந்த நெய்வேத்தியத்தை முதல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, அல்லது அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு பூஜை செய்து முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் தூபதீபம் காட்டிட்டு அந்த நோட்டு புத்தகங்கள் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா பிள்ளைகள் படிக்கணும், ஏன்னா பரீட்சைகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி எளிமையான பூஜை செய்து நீங்கள் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தேவியை வணங்கினால் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள், ஞாபக சக்தி அதிகரிக்கும், புத்தி கூர்மை அதிகரிக்கும், மன ஒற்றுமை ஏற்படும், மன சிதறல்கள் இல்லாமல் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். அனைவரும் செய்து பயன்பெறுக. அடுத்ததாக ஆறு முக்கியமான தந்திரங்கள் சொல்ல போகிறேன். இந்த ஆறையும் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை இந்த ஆறில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க. இதை செய்வதால் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், உங்கள் வீட்டில் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். முதல் தந்திரம், அன்று பிள்ளைகளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி விட சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திலகமிட்டு பூஜை அறையில் விளக்கு தரிசனத்தை பார்க்க சொல்லுங்கள். இரண்டாவது, முடிந்தால் அன்று நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மஞ்சள் நிற ஆடை அணிவது சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும். அல்லது நீங்கள் அணிந்திருக்கும் ஆடையில் ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லையா, நீங்கள் அணியும் ஆடையில் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சளை வந்து தண்ணீரில் கலந்து ஒரு பொட்டு மாதிரி வச்சு விட்டுருங்க. எப்படி நம்ம புதிய துணிகளுக்கு மஞ்சள் வெப்பம் தரீங்களா, அந்த மாதிரி வைத்து விடுங்கள். இது இரண்டாவது தந்திரம். மூன்றாவது, அன்று பூஜைக்கு வெள்ளை நிற பூக்கள், பூஜைக்கு அலங்காரத்துக்கு அர்ச்சனைக்கு வெள்ளை நிற பூக்கள் மற்றும் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்தினால் அற்புதமாக இருக்கும். நான்காவது தந்திரம், அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு ஏதாவது ஒரு உதவி, நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம், அல்லது புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று அன்று செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் பிறக்கும், வருமானம் அதிகரிக்கும். அடுத்தது ஐந்தாவதாக, அன்று நெய்யால் செய்த பலகாரங்களை நீங்கள் தானம் தர வேண்டும். ஆறாவதாக, உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய புத்தகத்தினுடைய ஏதாவது ஒரு புத்தகத்தின் முதல் பகுதியில் மஞ்சள் நிற திலகம், புத்தகத்தின் முதல் பக்கத்தில் மஞ்சள் நிற திலகம் அன்று நீங்கள் வைக்க வேண்டும். நீங்கள் கணக்கு புக்கு வச்சுருந்தாலும் சரி, அதாவது வரவு செலவு கணக்கு புக்கு வச்சுருக்கீங்களா, அந்த புக்கு சொல்கிறேன், அந்த புக்குலேயும் சரி முதல் பக்கத்தில் மஞ்சள் திலகம் அன்று இட வேண்டும். இந்த ஆறு தந்திரத்தில் எதெது செய்ய முடியுமோ செய்யுங்கள், அபரிமிதமான பலன்கள் ஏற்படும். ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வசந்த பஞ்சமி நாளை தவறுவிட்டு விட வேண்டாம். நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு வசந்த பஞ்சமி நாளில் குழந்தைகளுக்கு சிறப்பு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களால் முடிந்தால் இந்த அன்னதானத்தில் பங்களிப்பு செலுத்துங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையுடைய வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் சார்பாக இந்த அன்ன சேவாவில் நீங்கள் பங்கெடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மகா சிவராத்திரியை முன்னிட்டு கடந்த 28 தேதி முதல் தினமும் இரவு உணவு உண்பதற்கு முன்பாக நாம் சிவப்போற்றிகளை சொல்லி உணவு எடுத்துக்கொள்கின்றோம். அந்த வகையில் 13/2/2024 இன்று மாசி முதல் நாள் இன்று இரவு உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவப்போற்றி, ஓம் சிவ சிவ சங்கரா போற்றிவோம், ஓம் சிவ சிவ சங்கரா போற்றிவோம், ஓம் சிவ சிவ சங்கரா போற்றிவோம் என்று 11 முறை சொல்லி அதன் பிறகு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். வடக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ இந்த இரவு போற்றியை சொல்லுங்கள். ஈசனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும். மாசி மகா சிவராத்திரியை தவறவிட்டு விடாதீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.